We welcome you here in the
கனவில் எதிர்பார்ப்புகளோடு சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்று அன்று தொடங்கிய வரை பிரேம் ட்ராய் கேரி என்ற சவசாமலை சேர்ந்து பல உலக படங்களை பார்த்து பிரமித்திருக்கின்றேன், வியந்திருக்கின்றேன். அதுபோன்ற ஒரு படத்தை ஒளிப்பதிவாக பணியாற்ற வாய்ப்பு நமக்கு அமையமா என்று இயங்கியிருக்கிறேன். அது இன்று கங்குவாவில் சாத்தியப்படப்பட்டிருக்கிறது. இந்த கங்குவா என்ற கனவு படத்தின் ஒளிப்பதிவாளராக பணியாற்றும் பொறுப்பை கொடுத்த அன்பு நண்பன் சிவா அவர்களுக்கும் மிகுந்த பொருட்செலவில் இந்த படத்தை இந்த கனவை சாத்தியமாக்கிய திரு ஞானவேல் ராஜா சார் அவர்களுக்கும், அன்பென்ற சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அன்பொன்றே மேலானது என்று அன்பை மட்டுமே அள்ளி அள்ளி தன்னை சுற்றியிருந்து கொடுக்கும் பேரன்பாளர், லட்சக்கணக்கான அன்பான ரசிகர்களை கொண்டிருக்கிற அன்பான ரசிகர்கள் அன்பு அண்ணன் எங்கள் கண்வன் திரு சூர்யா சார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோன்ற ஒரு பெரும் படத்தை செய்வதற்கான சூழலும் வாய்ப்பும் ஏற்பட்டது என் வாழ்க்கையின் மிக முக்கியமான காலகட்டம். அதற்காக இந்த படத்தில் பணியாற்றிய ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கின்றேன். எனக்கு சொன்ன அந்த மூமெண்ட் வந்து மறக்க முடியாத ஒரு மூமெண்ட். ஏன்னா அதை கேட்கும் போது அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இது பண்ண முடியுமா, இதுக்கு இது வாய்ப்பு இருக்கா, இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு சொல்கிறாங்களா, நிஜமாக நடக்குமான்னு எனக்கு அப்போ ஏன்னா யோசிச்சு பார்க்க முடியல. ஆனால் அவ்வளோ பெருசாக ட்ரீம் பண்ணதுக்கு முதல்ல வந்து சிவா சாருக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ரொம்ப பெரிய கனவு அந்த கனவு ஆரம்பத்தில், ஏன்னா ஸ்கிரிப்டாக இருந்த சமயத்தில் ஆதிநாராயணா அவர்களோட அந்த அவரோட மைண்ட்லேருந்து ஆரம்பித்த அந்த ஒரு தாட்டை வந்து எடுத்து இவ்வளவு பெரிய ஒரு இதுவாக விஷுவலாக கொடுத்துருக்காங்க. இந்த படம் முடிச்சுட்டு வந்து நான் பார்த்த சமயத்தில் சில ஷார்ட்ஸ்லாம் எடுத்து காட்டினாங்க. நான் கேட்டேன், சார் இந்த இது எல்லாமே ஃபுல்லாக சிஜியில் பண்ணதா சார்னு கேட்டேன். இல்லை சார், இதெல்லாம் மிலன் சார் போட்ட செட்டுனார். அது மிலன் சாருக்கான பாராட்டு. அது ஏன்னா அவ்வளவு நேச்சுரலாக இருந்துச்சு. அதை பண்ணியிருந்த அந்த ஒரு விஷயம் வந்து நம்ப முடியாத மாதிரி இருந்துச்சு. வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இதில் எது உண்மை எது போய் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. நான் நிறைய இதில் பார்த்துட்டு சில ஷார்ட்ஸ் வந்து கேட்டேன், இது எப்படி சார் பண்ணீங்கன்னு போது வெற்றி சார் பனி புகைக்குள்ளேருந்து கேமரா வரும், எப்படி சார் இங்கேருந்துலாம் போயிட்டு பண்ணீங்க அப்படின்லாம். இது ஆர்டிஃபிஷியலாக போட்டிங்களானே, இல்லை சார் நம்ம வெற்றி சாரோட மேஜிக்னார், வெற்றி சார் பண்ணியிருந்த அந்த வேலை. அது மாதிரி காஸ்ட்யூம் டிசைனில் இருந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்கிறது வந்து அவ்வளவு அந்த டீட்டெயிலிங் தான் இந்த படத்தோட ஒரு பெரிய ஒரு இதுவாக நான் பார்த்தேன். நிறைய பேருக்கு நான் வந்து இந்த படத்தை வந்து நான் சொல்லியிருக்கேன், ஸ்டுடியோ கிரீன் நம்ம குழந்தைகள் விளையாட்டு வந்து ரொம்ப வந்து ஏன்னா இவருக்குரிய ஒரு கனவை வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணணும்னா அது மாதிரியான ஒரு தைரியம் வேணும். இதை நம்மளால் பண்ண முடியும் தமிழில். மற்ற நிறைய மொழிகளில் பார்த்துருக்கோம், தமிழில் வந்து முதல் முறையாக இப்படி ஒரு முயற்சி பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க.